இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியர். யார் யாருடைய இருதயத்துல எல்லாம் பல வருஷமா ஆற்றப்படாத காயங்கள் இருக்கிறதோ, என்னால மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ, ஆனால் உன் வருத்தங்கள் யாவையும் நான் மறக்கும்படி பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்க பிள்ளைகளுடைய மனசுல இருக்கிற வருத்தங்களை மறக்கிறது மாதிரி இந்த வருஷம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். ஒரு உயர்வை சத்தமாய் ஆமேன் சொல்ல சொல்ல அது அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்பா, எங்க திருச்சபையில இருக்கிற வாலிபர்கள் அப்படியே உமக்கு சாட்சியா வாழணும், அவங்க பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே, அவங்க உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அந்நியர்கள் அவர்களை தொடக்கூடாது, விக்கிரக ஆராதனைக்காரங்களை அவங்க தொடக்கூடாது, அசுத்தர்கள் அவனை தொடக்கூடாது, போதை பொருள்களுக்கு அடிமையா இருக்கிறவங்க எங்க பிள்ளைங்க பக்கத்துல வரவே கூடாது ராஜா. எங்க பிள்ளைகளை சுற்றி உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இப்பொழுது கர்த்தருக்கு என்று பரிசுத்தம், அவருடைய நெற்றியில இப்பொழுது பரிசுத்தம் என்கிற வார்த்தை பொறிக்கப்படுவதாக. அவர்கள் ஒரு நாள் ராஜாக்களாக உட்காரணும், அவங்க உயர் ஸ்தலங்கள்ல உட்காரணும். உங்க வருகை தாமதிச்சா அவங்க 1000 பேருக்கு அதிபதியா இருக்கணும், 100 பேருக்கு அதிபதியா இருக்கணும். அவங்க அம்மா அப்பா பட்ட ஒரு கஷ்டமும் அவங்க படக்கூடாது. அவங்க கையினால வீடை கட்டி அவங்க அம்மா அப்பாவை நல்ல சுகமா அவங்க வச்சிருக்கணும் ஆண்டவரே. அவங்க அம்மா அப்பாவை பிள்ளைங்க கார்ல ஏத்திட்டு போகணும். அப்பா, அந்த நாள் அந்த கிருபை எங்க பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிடைப்பதாக ராஜா. ஒவ்வொருவருக்கும் நல்ல நிரந்தரமான வேலை, ஒரு நிரந்தரமான தொழில் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக ராஜா. உங்க கையை அப்படியே மேல தூக்கி காண்பிச்சு ஏசப்பாட்ட காமிச்சு, ஆண்டவரே இதோ இந்த கையை நான் பிளஸ் பண்றேன், இந்த கை இந்த வருஷம் என்ன செஞ்சாலும் அந்த கை ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த கையில இருக்கிற பொத்தல் எல்லாம் மாறணும். அப்பா ஸ்தோத்திரம், இந்த கையை இதோ அந்த கை வெறுமையான கை, அந்த கை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கை, ஆனா இந்த கை கோடிகளுக்கு நீ நம்புற கையா மாறணும், இந்த கையிலிருந்து ஆசீர்வாதத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இந்த கை இனி எதிர்பார்க்கிற கை அல்ல, இது கொடுக்கிற கை, இது 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற கை, இது ஆசீர்வதிக்கிற கை. ஓ ஹாலேலூயா, இந்த கையில இனி வருகிறதெல்லாம் தங்கட்டும் ஆண்டவரே, தங்கட்டும் ஆண்டவரே, தங்கட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் மாத்திர செலவு எங்க பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது, இந்த வருஷம் படுக்கும்போது அவங்க நிம்மதியா படுத்து தூங்கணும் ராஜா, படுத்த உடனே அவங்க உறங்கணும். ஆமேன், ஆமேன். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்திற்கு விரோதமாய், ஹாலேலூயா, பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழித்து நான் ஜெபிக்கிறேன். தற்கொலை எண்ணங்கள் மாறுவதாக, ஓ நெகட்டிவ் தாட் மாறுவதாக, மனசுல இருக்கிற மன அழுத்தங்கள் இப்போ இப்போ இந்த 1ஆம் தேதி உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது ஜெபிக்கும் போது அந்த மன அழுத்தங்கள் மாறுவதாக ராஜா. கோடி நன்றி, கோடி நன்றி. அவங்க இருந்த தெரு, அவங்க குடியிருந்த தெரு, அந்த தெருவில் இந்த வருஷம் ஏதோ ஒன்று பண்ணி என் பிள்ளைகளுடைய தலையை அங்கே நிமிர பண்ணணும். அந்த இடத்துல என் பிள்ளைகளுடைய தலை நிமிர பண்ணணும். ஆகாது என்று தள்ளப்பட்ட சில கல்லை கர்த்தர் இந்த வருஷம் மூளைக்கு தலைக்கல்லா மாற்றணும் ஆண்டவரே, மாற்றணும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நெடுநாள் காத்திருக்கிற காரியம் இந்த வருஷம் என் பிள்ளைகளுக்கு கைகூடி வரணும். பட்டு போன விருட்சத்துக்கு இந்த 1ஆம் தேதி நீ திரும்ப உயிர் கொடுக்கணும், நீர் உயிர் கொடுக்கணும், நீர் உயிர் கொடுக்கணும். அந்த மரம் வளரணும். நிறைய பேர் பட்டு போச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த மரம் இந்த வருஷம் வளர்ந்து பெருகி பெரிய மரமாய் மாறி அநேகர் ஆச்சரியப்படுற அளவிற்கு அரங்களை தட்டும் போதே அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது வாய்க்காதே போவதாக, வாய்க்காதே போவதாக. சத்ரு என் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகக்கூடாது, விபத்து என் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகக்கூடாது, மரண கண்ணிகள் எங்கள் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகக்கூடாது, கொள்ளை நோய்கள் எங்கள் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகக்கூடாது. எல்லாரும் பூரண வயசுள்ளவங்களா மரிக்கணும். இனி இந்த கை இளம் வயசுல இருக்கிறவங்கள அடக்கம் பண்ணக்கூடாது. அப்பா, 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 சோத்திரம். எல்லாருக்கும் நல்ல வயது, நல்ல வயது, நல்ல வயது, நல்ல வயது.